ஓட்டு கேட்டு ஓடி வருவான் நம்பிடாதீங்க. காசை நீட்டி ஆசை காட்டுவான் வாங்கிடாதீங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இன்று மாலையோடு கிட்டத்தட்ட 370 மேற்பட்ட தொகுதிகள் வாக்குப்பதிவு நிறைவு. பாரதிய ஜனதாவின் டார்கெட் வந்து 370. 370 பெற வேண்டும் என்றால் இந்த 4 தேர்தல்களையும் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு 200 வந்து வெற்றி பெற வேண்டும். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. டெல்லியில ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா கெஜ்ரிவால் பேசியிருக்காரு சார். சாத்தியமா அது? ஓரிரு தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில 7 வராது, அது என்னால உறுதியா சொல்ல முடியுது. இப்போ இந்த 4 வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இதுதான் இப்ப சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வரும். மோடி வந்து ஏழை தாயின் மகனா இல்லையா? அப்போ இது முதல்ல இருந்து இது பொய் சாம்ராஜ்யமாக கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பிஜேபி வந்து பின்னடைவை சந்திக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமே ஒத்து போகல. இந்த முறை மெஜாரிட்டி குறைந்தால் ஆர்எஸ்எஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். அதான் உண்மையா? அப்பர் ஹேண்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. அதாவது மோடிங்கிற ஒரு பிம்பம் பெரிய அளவுக்கு பில்டப் ஆனதை ஆர்எஸ்எஸ் அவ்வளவா விரும்பல, ஏன்னா அவங்களோட சித்தாந்தத்துல அது கிடையாதுங்க. என்னோட எஸ்டிமேட்டுங்க, கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல. இது நான் வந்து முதல்ல இருந்தே இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். அவங்களோட சாத்திய கூறு இவ்வளவுதான். அதிகபட்சமா 303 போயிட்டாங்க. 370 போறதுக்கு வழி இல்ல. 2014 2019 இடையிலேயே அவங்க 20 தான் கூடுதல். அப்ப இப்ப எப்படி 70 கூட வாங்க முடியும்? தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலி டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் 4 வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. 3 வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 289 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக யூபி, பீகார், ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல வந்து கடந்த முறை பெற்ற வெற்றி இந்த முறை கிடைக்காதுன்னு பல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நடந்து முடிந்துள்ள இந்த 3 தேர்தல் பத்தி உங்க பார்வை என்ன சார்? எப்படி போயிருக்கு, எப்படி போல் ஆயிருக்கு, உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்று மாலையோடு கிட்டத்தட்ட 370 மேற்பட்ட தொகுதிகள் வாக்குப்பதிவு நிறைவு. பாரதிய ஜனதாவின் டார்கெட் வந்து 370. 370 பெற வேண்டும் என்றால் இந்த 4 தேர்தல்களையும் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு 175-200 வந்து வெற்றி பெற வேண்டும். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுகிற, அவர் வெளியே வந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள், அதற்கு வந்து அமித்ஷா அவர்கள் அளிக்கிற பதில், நேற்றைக்கும் இன்றைக்குமாக வந்திருக்கிற அமித்ஷாவின் பேட்டி, அமித்ஷாவின் பேட்டியை பொறுத்தவரையில் அவர் 400 மேற்பட்ட இடங்கள் NDA கூட்டணிக்கு என்று சொல்லி அதில் வந்து பல கணக்குகள், அந்த கணக்குகளிலே முக்கியமான கணக்கு தென் மாநிலங்களிலே கணக்கு தொடங்கப்படும். ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 75% இடங்கள், தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 50% இடங்கள், ஒரிசாவில் கிட்டத்தட்ட 75% இடங்கள், இதெல்லாம் இருந்தால் 400 மேல, இது அவர் கணக்கு. ஆனால் அதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை. ஆந்திராவில் அதிகபட்சமாக கணக்கு தொடங்கலாம். தமிழ்நாடு, கேரளாவில் கணக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பு தென்படவில்லை. தெலுங்கானாவில் 2 or 3 தொகுதிகளிலே வெற்றி. கர்நாடகாவிலே வந்து போன முறை பெற்ற அந்த 25 மேற்பட்ட தொகுதிகளில் இந்த முறை சாத்தியம் இல்லை. ஆக பிரஜ்வல் ரேவண்ணா அந்த இஷ்யூ ஒரு மிகப்பெரிய, அது மட்டும் இல்ல, அதாவது ஏற்கனவே கர்நாடகாவில பாரதிய ஜனதா வீக்கா தான் இருந்தது. காரணம் என்னன்னா, சிம்பிளி வந்து அங்க இருக்கிற லிங்காயத் எதிர்ப்பு, எடியூரப்பாவை வந்து ஓரங்கட்டினது, பல காரணங்கள், புதிதாக போடப்பட்ட மாநில பாரதிய ஜனதாவின் தலைவர், இப்படி பல காரணங்கள். கூடுதலான காரணம் நீங்க சொல்ற ரேவண்ணாவோட பாலியல் புகார்கள், குறிப்பா அது வந்து கர்நாடக மாநிலத்தின் 2 தேர்தலில் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் 4 தென் மாநிலங்களிலும் சேர்த்து பாரதிய ஜனதா மிக குறைந்த அளவில் தான் இடம்பெறுவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு அப்படித்தான் தெரிகிறது. அதிகபட்சமாக ஒரு 20 இதற்கு மேல் வாய்ப்பு இல்லை. எனவேதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது, அவரது அந்த கேம்பெயினும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 30 இருக்கின்றன. இந்த 30 டெல்லியில் போன முறை 7-7, பஞ்சாப் மாநிலத்திலும் ஒரு சில தொகுதிகள், ஹரியானாவில் கிட்டத்தட்ட 90% தொகுதிகள், இது வந்து பாரதிய ஜனதாவின் வெற்றி.
இந்த முறை அதற்கான சாத்தியம் இல்லை. டெல்லியில ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா கெஜ்ரிவால் பேசியிருக்காரு சார். சாத்தியமா அது? ஓரிரு தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில ஏழுக்கு ஏழு வராது, அது என்னால உறுதியா சொல்ல முடியுது. ஆனால் அதற்காக வந்து பாரதிய ஜனதா பூஜ்யம் என்று நான் சொல்ல மாட்டேன். பஞ்சாப்ல பூஜ்யம், ஏன்னா அவங்க ஏற்கனவே போர்த்து தான் நிக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஆங்கில பத்திரிகையில பாரதிய ஜனதாவின் பெண் வேட்பாளர், அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், அவரது பேட்டி வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதுல வந்து கான்பிடன்ஸ் வந்து கம்மியா தான் தெரியுது. என்ன காரணம்னா, ஸ்பெசிபிக்கான கேள்வி, இப்போ உதாரணமா பாரதிய ஜனதா ஏன் வந்து விவசாயிகளுக்கான நலன்களை கவனம் செலுத்தலங்கிற கேள்விகள்லாம் அந்த பெண் எம்பி, அவர் காங்கிரஸ் எம்பியா இருந்து இப்போ பாரதிய ஜனதாவுக்கு சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு மழுப்பலான பதில் தான் சொல்றாரு. என்ன காரணம்னா, ஃபார்மர்ஸ் அஜிடேஷனை பாரதிய ஜனதா ஹேண்டில் பண்ண விதம் பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்திலையும் ரொம்ப பிரதிபலிக்குது. அதனாலதான் ஹரியானாவில் இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து வருது. ஜேஜேபியை உடைச்சு அந்த எம்எல்ஏக்களை இழுப்பதற்கும் பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. அப்போ பஞ்சாபில் வந்து பூஜ்யம், ஹரியானாவிலையும் பெரிய லாஸு, அப்படியான காலகட்டத்தில் டெல்லியில் ஓரிரு தொகுதிகள், இப்படி கணக்கு போட்டால் 30 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவால் 5-6 தொகுதிகளுக்கு மேலே கைப்பற்ற முடியாது. இப்போ போன தடவை அவங்க பெற்ற வெற்றியிலேயே இந்த தடவை வந்து இந்த பகுதியில் மட்டுமே ஒரு 20 தொகுதி குறையுது. தென் மாநிலங்கள்ல போன தடவை கர்நாடகால நல்ல வெற்றி, அது இந்த தடவை இல்லைன்னு ஆயிடுச்சு. இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ ஓவராலான அந்த கணக்கு, அதாவது 4 கட்ட தேர்தல் முடியும் போது கிட்டத்தட்ட 370 தொகுதிகளுக்கான இவிஎம் இயந்திரங்கள் சீல் வைக்கப்படும் போது பாரதிய ஜனதா அந்த 370 குறைந்தபட்சம் ஒரு 220 தொகுதியாவது வெற்றி பெற்றாதானே அவங்க அந்த 400 இலக்கோ அல்லது பாரதிய ஜனதா தனித்து 370 இலக்கோ அடைய முடியும். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா சார்? 220 தொகுதி இந்த இப்ப நடந்து முடிந்த தேர்தல்களில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவர்களோட கோர் ஓட் பேங்க்ங்கிறது வட மாநிலங்கள், அது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான். உத்தரப்பிரதேசமோ அல்லது பீகாரோ, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாநிலம். குஜராத்தில் 26 தொகுதி முடிஞ்சு போச்சு. 26 தொகுதியில் பாரதிய ஜனதா போன தடவை 100%. இந்த தடவை ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 தொகுதியாவது அவங்களுக்கு லாஸ் வரும்னு தான் பொதுவான பத்திரிகைகள் கணிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அவங்க 60 கூட்டணி கட்சி அருணாச்சலோடு சேர்த்து 64. இந்த 64 இந்த முறை அவ்வளவு கிடைக்காது, 50 கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணிப்புகள் தெரிகின்றன. என்ன காரணம்னா, சிம்பிளி வந்து பிஎஸ்பி வந்து அவங்களோட ஹோல்டை இழந்துட்டாங்க. தனிச்சு நிக்கிறது மட்டும் இல்ல, பிஎஸ்பியோட கோர் ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்கான குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த ஒடுக்கப்பட்டோர் தலித்துகள், அவங்க வந்து இந்த முறை சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அது வந்து பிஎஸ்பியோட கோர் ஓட் பேங்க், அதாவது 8-10% மொத்த டோட்டல் ஓட் பேங்க்ல பிஎஸ்பி ஓட் பேங்க்னு வச்சுக்கிட்டா அதுல வந்து பெரும்பாலும் 70% இவங்க தான், மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படியான ஒரு கோர் ஓட் பேங்க், இஸ்லாமிய ஓட்டு வங்கி, இது மூணுமே இன்னைக்கு பிஎஸ்பிக்கு இல்லை. ஸோ பிஎஸ்பி பிஜேபியோட பி டீம் என்கிற வாதம் மேலும் மேலும் வலுப்பட்டுக்கிட்டே வருது. மாயாவதி வந்து இதுவரைக்கும் அங்கே ஒரு அவரோட உறவினர் தான், ஆனால் அவர் ஒரு யூத் லீடர், அது போக ஃபாரின் எஜுகேட்டட், அவரை வந்து திடீர்னு கட்சி பதவியிலிருந்து தூக்குறாங்க. ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிராக அவர் வைத்த வாதங்கள் எல்லாமே மிக சரியான வாதங்களாக இருந்துச்சு. உதாரணமாக வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்றதா சொல்றாங்க, அப்படின்னா ஏன் வந்து 5 கிலோ ரேஷன் அரிசியை இன்னமும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல தரீங்க, உத்தரப்பிரதேசத்துல வந்து வறுமை கோட்டோட விகிதாச்சாரம் கூடிக்கிட்டே போகுது, ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிளாஸ் 4 அதாவது ரொம்ப கீழமை நிலையிலான மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் அதை ஃபில்லப் பண்ணாம நீங்க வச்சிருக்கீங்க, அதை ஃபில்லப் பண்ணாலே இங்க வந்து ஏழ்மை குறையுமே, உத்தரப்பிரதேசத்துல ஏழ்மை குறையுமே, 5 கிலோ அரிசியே தேவைப்படாத, அப்போ 5 கிலோ அரிசி கொடுக்கறது மூலமாக நீங்க இவ்வளவு 1000 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க, அதுக்கு பதிலாக இந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்துருந்தீங்கனாலே இந்த மக்கள் வந்து வறுமை நிலையிலிருந்து விடுபட்டு இருப்பாங்களே, இப்படி ரொம்ப பெர்டினன்ட் க்வெஸ்சன் அவர் வைக்கிறாரு. அந்த க்வெஸ்சன்ஸ் அவர் வைக்க வைக்க மாயாவதி வந்து அவரை கடைசியில பதவியை விட்டு எடுத்துட்டாங்க. அப்போ அது பிஜேபிக்கு ஆதரவான செயல் என்று மாயாவதியின் கோர் ஓட் பேங்க் கருதுது. ஓகே, அதனால இந்த முறை வந்து அவர்கள் மாயாவதிக்கு ஓட்டு போடுவதாக இல்லை. அப்படி மாயாவதி பிஎஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டை பிரிக்கல அப்படிங்கும் போது
உத்தரப்பிரதேசத்துல பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப கேள்விக்குறியா மாறும். ஓகே, சோ அது வந்து இந்தியா கூட்டணிக்கு நோக்கிதான் அந்த ஓட்டுகள் என்பது போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி போகுது, அதாவது குறைந்தபட்சம் உத்தரப்பிரதேசத்துல இந்த கூட்டணி சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி 30 தொகுதிகளையாவது வெற்றி பெறும் என்கிற மாதிரிதான் வந்து அங்கிருந்து வெளிவருகிற யூடியூப் சேனல்களோட யூடியூப் மெயினா யூடியூப் சேனல்கள் அந்த இந்த கணக்கு தான் போடுறாங்க. டோட்டலா நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கணக்கு தான் போடுறாங்க. இன்னைக்கு வந்து ஹிந்தி யூடியூப் சேனல்லயே கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய துருவ ரெட்டி வந்து மோடியே வந்து ஒரு ஏழை தாயின் மகன் சொல்றதே ஒரு பெரிய பொய்யே, என்ன காரணம் அப்படின்னா அவர் 50ல பிறக்கிறாரு, அவரோட 60 அதாவது 10 வயசு புகைப்படங்களை பாருங்க, சின்ன வயசு புகைப்படங்களை எல்லாத்துலயும் கோட் சூட் போட்டிருக்காரு. அப்ப 1950-60களில் வந்து எந்த ஏழை வீட்டுல வந்து குழந்தைக்கு கோட் சூட் போட்டு படம் எடுப்பாங்க? அவங்களோட பழைய வீடு 2 மாடி கட்டடம், 1960களில் 2 மாடி கட்டடம் இருக்கிறது எப்படி ஏழை குடும்பமா சேரும்? அப்புறம் வந்து அவங்க பிரதரோட பேட்டிகள், அவங்க அப்பா வந்து நான் டீ தான் வித்தேன்னு பிரதமர் சொல்றாரு, ரயில ஏறி டீ வித்தேன்னு, ஆனா அப்ப அவர் ஸ்கூல் போயிட்டு இருக்காரு, 60களில் ஸ்கூல் போறதுக்கான செலவு என்ன, இப்படி ஏராளமான கேள்விகள் கேட்டு அது கலையில ஒரு கிட்டத்தட்ட நான் பார்க்கும் போதே அது 70 லட்சத்துக்கு மேல இருந்து இந்நேரம் 1 கோடி போயிருக்கும்னு தான் நினைக்கிறேன் வெறும் 10 மணி நேரத்துல. என்னன்னா அவர் வந்து தரவா ரிசர்ச் பண்ணி பழைய இன்டர்வியூஸ் மோடியோட இன்டர்வியூஸ், 2015 இன்டர்வியூ, அப்புறம் வந்து பத்திரிகை அந்த காலகட்டத்தில் வெளிவந்த செய்திகள், மோடி பிரதரோட இன்டர்வியூ, இதெல்லாம் போட்டு அவர் ஏழை தாயின் மகன் சொல்றதே வந்து ஒரு பொய்யே. அப்போ இவ்வளவு பெரிய பொய்களை வந்து தேர்தலுக்காக வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு டூப் மாஸ்டர் மாதிரி அவரை மோடியை வந்து சித்தரிக்கிறாரு. ஆனா இது வந்து அங்க எடுபடுது. இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் தாராளமா ஒரு ஏழை தாயின் மகனாகவும் இருந்து நாட்டுக்கு நல்லது செய்யலாம், பணக்கார தாயின் மகனாகவும் இருந்து நாட்டுக்கு நல்லது செய்யலாம். அது வந்து அதுல ஏழை அவரே சொல்றாரு, அமீர் கரீப் வித்தியாசம் அதுல இல்ல. ஆனா ஏன் இந்த போர்ட்ரை பண்றாரு? அப்போ இது முதல்ல இருந்தே இது பொய் சாம்ராஜ்யமாக கட்டமைக்கப்படுகிறது இப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஸ் வந்து இப்ப இந்த 4ஆம் கட்ட பரப்புரை இது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இதுதான் இப்ப சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வரும். மோடி வந்து ஏழை தாயின் மகனா இல்லையா? ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பிஜேபி வந்து பின்னடைவை சந்திக்கிறது. அது மோடியுடைய பிரச்சாரத்துடைய பேச்சை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாத பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இதுக்கு காரணமா சார், அந்த முடிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதன் காரணமா தான் இந்த அளவுக்கு மோடி வந்து இறங்கி வந்து பேசுறாரு. 2019 கூட அவர் இப்படி பேசி நம்ம பார்த்தது இல்ல. இந்த பேச்சுக்கு இதுதான் காரணமா, இந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம மெஜாரிட்டி கிடைக்கிறதுங்கிறது கஷ்டங்கிறது பாஜக தலைமை உணர்ந்து விட்டதா? பொதுவா எல்லா கட்சியும் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிவுலையும் ஒரு சர்வே எடுக்கதான் செய்வாங்க. ஏன்னா எதிர்காலத்துக்கான செயல் திட்டத்தை வகுக்கணும். என்னதான் வந்து நாங்க தான் ஜெயிப்போம்னு எல்லாருமே அப்படித்தானே சொல்லணும், நாங்க தோப்போம்னு யாரும் சொல்ல முடியும், சொல்ல மாட்டாங்க. அப்போ 300 தொகுதியில் ஜெயிப்போம், 400 தொகுதியில் ஜெயிப்போம், இதெல்லாம் ஓகேதான், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தி சொல்லுவாரு, இப்ப அந்த 400 கோஷத்தை நம்மளால கேட்க முடியலையே சார், 400 கோஷமும் கேட்க முடியல, விக்ஷித் பாரத் கேட்க முடியல, அப்புறம் வந்து விஷன் 2047 கேட்க முடியல. இப்ப நம்ம கேட்கறது எல்லாமே வந்து இந்துக்களையே அடிமைப்படுத்துகிறார்கள். வெஸ்ட் பெங்காலுக்கு போனா பகவான் ராமர் வந்து உங்க கடவுள் இல்லைன்னு மம்தா சொல்றாங்க, ராமநவமி கொண்டாட விட மாட்டேன்றாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படைவாதம் தான் மோடி முன் வைக்கிறார். ஆமா, அப்பவுமே அந்த பதற்றம் தெரியற மாதிரி தானே இருக்கு. நிச்சயமா சார், குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலர்கள் சிறையில இருந்து ஜாமீன்ல வெளிவந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் மோடியை நோக்கி ரொம்ப அதிகமா கார்னர் பண்றாரு. ஜூன் 4 பிறகு பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க முடியாது, குறிப்பாக 75 வயசு வரைக்கும் தான் பாஜக அந்த ஏஜ் டென்யூர் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி எப்படி வந்து மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியும்? மோடிக்கு போடுற ஓட்டு அமித்ஷாவுக்கு போடுற ஓட்டு, அமித்ஷா அதை மறுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 75 வயதை காரணம் கேட்டுதான் பாஜக உள்ள சீனியர் மோஸ்ட் லீடருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாதுங்கிற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு பாஜக முகாம்ல? ரொம்ப காட்டமா அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டிருக்காரே சார். இதுவரைக்கும் அந்த 75 வயதுங்கிற யாட் சீக்கா அவங்க வச்சிருந்தாங்க, குஜராத் முதல்வர் ஆனந்தி பென்னோட ராஜினாமா, இன்னைக்கு அவங்க கவர்னரா இருக்காங்க, 75 தான். மார்க்தர்ஷிக் மண்டல் பிஜேபியில வந்து வழிகாட்டும் குழு, மூத்தோர் குழு, இதுல அத்வானியில இருந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து அந்த வயசு காரணம் காட்டித்தான் அது நாங்க வந்து எப்பவுமே 75 வயசுக்கு மேலானா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இடம் இல்ல என்கிற கருத்தை வந்து எத்தனையோ மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. உதாரணமா காட்டலாங்க, அத்வானியில இருந்து தொடங்கி
அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பெர்டினன்ட் பாயிண்ட் பிடிக்கும் போது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, அப்படி எங்க கான்ஸ்டியூஷன்ல எதுவும் இல்லைன்றாரு. அது உண்மைதான், பாரதிய ஜனதா கான்ஸ்டியூஷன்ல இல்ல, ஆனா அவங்க கடைபிடித்து வந்த மரபு அதுதான். தி வீக்ல ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காரு சார், தி வீக் பேட்டியில வந்து இதை பத்தி அமித்ஷாவே சொல்லியிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இல்ல, அமித்ஷா ஏற்கனவே வந்து அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி வந்த அன்னைக்கே வந்து அவர் சொல்லிட்டாரு, எங்க கான்ஸ்டியூஷன் அப்படி இல்ல, மோடி தான் வந்து ஃபுல் டைம் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. ஆமா, மோடிக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற ஓட்டுன்னு சொல்றது தப்புன்னு அவர் அதை மறுத்துட்டாரு. அது ஒரு பார்ட்டிக்கான உரிமை தான், ஒரு ஈவன் விதியே இருந்தா கூட விதியை தளர்த்த வேண்டியதானே, அது உரிமைதான், அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அந்த சந்தேகத்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விதைச்சிட்டாரு. ஆமா சார், குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தேர்தலை காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் இடைக்கால நிவாரணமாக ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அது எப்படி சார் தொடர வாய்ப்பு இருக்கு? ஜூன் 2க்கு பிறகு ஒரு மீண்டும் சிறைக்கு தான் போகணுங்கிற வாதங்களை எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு? இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த வருகை வட இந்தியாவில் என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தரப்பட்ட நிவாரணம் வந்து டெம்பரரி ரிலீஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அவர் மீண்டும் சிறைக்கு தான் போகணும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் போது நிலைமை மாறும். அடிப்படையாகவே வந்து இடி எந்த ஆவணத்தையும் கொடுக்கல. ஆமா, ரெண்டு, அதாவது இடியோ பிஎம்எல்ஏ விதிகளின்படியே வந்து ஒரு வருடத்துக்குள்ள நடவடிக்கைகள் தொடங்கிய ஒரு வருடத்துக்குள்ள கைது நடக்கணும். ஆனா ஒரு வருடம் 7 மாதம் ஆயிடுச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வரும்போது. அதெல்லாம் காரணம் காட்டித்தான் அவர் வந்து அரஸ்ட் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லாங்கிற வாதத்தை வச்சாரு. அந்த வாதம் சம்பந்தமான விசாரணை இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல முடியல. முடிஞ்சு ஆமா அரஸ்ட் வந்து நடந்தது சட்ட சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. ஓகே, ப்ராபபிலி அதுக்கு டைம் ஆகும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வெக்கேஷன்ங்கிறது இருக்கு. வெக்கேஷன் முடிஞ்ச பிறகுதான் விசாரணை நடக்கும், அதுல இன்னும் பல கட்ட டாக்குமெண்ட் சப்மிஷன்லாம் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து ஜூன் 4க்கு பிறகு தானே, ஜூன் 4க்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டால் என்னோட எஸ்டிமேட்டுங்க கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. இது நான் வந்து முதல்ல இருந்தே இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். சொல்றீங்க, ஆமா, அதாவது அவங்களோட சாத்தியக்கூறு இவ்வளவுதான். அவங்க அதிகபட்சமா 303 போயிட்டாங்க. ஓகே, 370 போறதுக்கு வழி இல்லை. 2014க்கும் 2019க்கும் இடையிலேயே அவங்க 20 சீட்டு தான் கூடுதல். ஆமா, அப்ப இப்ப எப்படி 70 சீட்டு கூட வாங்க முடியும்? ஏன்னா பல மாநிலங்கள்ல அவங்க ஃபுல் பொட்டன்சியல் போயிட்டாங்க. அப்ப இதுக்கு மேல 100% மேல பண்றதுக்கு வழி இல்ல. இப்போ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ பீகாரோ எல்லாம் 100% மேல போக வழி இல்ல. அப்ப டாப்புக்கு போன எல்லாமே கொஞ்சம் இறங்கத்தான் செய்யும், கீழே இறங்கிதான் வந்தாகணும் சார், வழியே கிடையாது, அது இயற்கை. 303ல 10% ஜஸ்ட் 10% குறையுது, 30 சீட்டு அப்படின்னா மெஜாரிட்டி போயிடும்ல. ஆனா நம்ம கணக்குலயே வந்து அவர் 50 சீட்டு குறையுத, சாதாரண கணக்குகள், அதாவது கர்நாடகா இந்த மாதிரி சாதாரண கணக்குகள். பெரிய சூத்திரம்லாம் தேவையில்லை, கம்ப சூத்திரம்லாம் தேவையில்லை. உத்தரப்பிரதேசம் ஒரு 5 தொகுதி குறையுது, பீகார்ல ஒரு 5 தொகுதி குறையுது, இப்படி ஒரு கணக்கு போட்டாலே மெஜாரிட்டி குறையுது தான். ஆவரேஜ் ஆவரேஜ் போட்டாலே குறையுது இல்லையா? நீங்க யூபில 30 குறையும், நீங்க 30 ஒரு பெரிய நம்பர், 5 கம்மியா வச்சா கூட வந்து கம்மியா வச்சா கூட ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரலாம், மெஜாரிட்டிக்கு பாஜக கிடைக்காதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மோடி எப்படி சார் மீண்டும் பிரதமரா வருவாருங்கிற கேள்வியும் நமக்கு வருது. RSS யாரை பிரிஃபர் பண்ணுவாங்க? அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். காரணம், 200க்கு மேல சீட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் இருக்கு. 400க்கு மேல அவங்க தான் போட்டி போடுறாங்க. காங்கிரஸோட போட்டியே வந்து 300 கீழே தானே, 311 வராங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், ஆனா ஒரு 220 எடுக்கிறாங்க. பிற கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அரசு அமைக்கணும்னா ரெண்டு விஷயம், நீங்க சொல்ற மோடியோட பெருமிதம், கூட்டணி கட்சிகள் மோடி வேணாங்கிற நிபந்தனை விதிப்பாங்க. கூட்டணி வர்றதுக்கு யாரு தயாரா இருக்காங்க? எல்லாத்தையுமே பகைச்சாச்சு. ஆமா, ஆந்திரால ஜெகன் இனி வரமாட்டாரு, ஒரிசால நவீன் வரமாட்டாரு, வரமாட்டாரு. பழைய தோழர்கள் எல்லோருமே இப்ப வந்து பிஜேபியை பார்த்து யோசிக்கிறாங்க. காரணம் வந்து அழிக்கிறாங்க இவங்க. டெமோக்ரஸியே என்னன்னா எல்லாரும் தான் 1000 பூக்கள் மலரட்டும்னு மாவோ சொல்றாருங்க.
எல்லா கட்சியும் சேர்ந்ததுதான் டெமோக்ரசி. ஆம் ஆத்மி அழி, ஆம் ஆத்மி பல நேரங்கள்ல பிஜேபியோட பல மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சாப்ட் இந்துத்துவ பார்ட்டி, அப்போ ஒரு சாப்ட் இந்துத்துவ பார்ட்டி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த கட்சி, ஆனா வந்து அதை அழிக்கிறதுக்கு தான் பிஜேபி முயற்சி பண்ணுச்சு. ரெண்டு வருஷமா அழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே எதிரணிக்கு போனது காரணம், முக்கிய காரணம் மோடி தான். மோடி தான் முக்காவாசிக்கு காரணம், மோடி அமித்ஷாவும் தான். ரீசன் என்னன்னா ஒரு ஈடியோட நடவடிக்கை, அது மகாராஷ்டிராவில் நடவடிக்கை எடுக்குது. அப்புறம் வந்து அந்த தலைவர்கள்லாம் பிஜேபிக்கு வராங்க, அதுல தானே வாஷிங் மிஷின் உதாரணம் பெரிய அளவுக்கு பிரபலமாச்சு. அவங்கள உடனே வந்து அப்பழு கற்றவர்கள் சொல்லி சேர்த்துக்கிறாங்க. பல இடங்கள்ல வந்துங்க பிஜேபியோட 50% வேட்பாளர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத புதிதாக வந்த புதிய வரவுகள். குஜராத்ல தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்குள்ள மிகப்பெரிய சண்டை. இஃப்கோன்னு அங்க ஒரு பெரிய நிறுவனம் இருக்குங்க, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் நிறுவனம், அது ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டா தனியார் உர நிறுவனங்களை பணியாற்றும் போது இஃப்கோ ரொம்ப காம்படிட்டிவ் ப்ராடக்ட், இஃப்கோட யூரியாலாம். அந்த இஃப்கோவுக்கு வந்து ஒரு தேர்தல் நடத்தி தான் நீங்க டைரக்டரை தேர்ந்தெடுக்கணும், அதாவது இந்த பொது தேர்தல் மாதிரி. அதுலயே வந்து பிஜேபிக்குள்ள ஒற்றுமை இல்லை. அவங்க இஃப்கோ கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க பிஜேபி, ஏன்னா குஜராத் ஸ்டேட்ல தொடர்ந்து அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க. என்ன சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கேண்டிடேட்டுகள் எல்லாருமே வந்து சம்மந்தம் இல்லாத கேண்டிடேட்டா இருக்காங்க கட்சிக்கு. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் குஜராத்ல வருது, தேர்தலில் கூட அது பிரதிபலிக்காம இருக்கலாம், ஏன்னா வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு 3 தொகுதி தோத்தா கூட அது 10%, 26 தொகுதியில 3 தொகுதினா 10% வந்துடும். உண்மைதான் சார். இன்னும் சில கருத்துக்கள் வந்து பார்க்கும்போது RSS-க்கும் மோடிக்குமே ஒத்து போகல, இந்த முறை மெஜாரிட்டி குறைந்தால் RSS அப்பர் ஹேண்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு சார், அதான் உண்மையா சார்? அப்பர் ஹேண்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. அதாவது மோடிங்கிற ஒரு பிம்பம் பெரிய அளவுக்கு பில்டப் ஆனதை RSS அவ்வளவா விரும்பல, ஏன்னா அவங்களோட சித்தாந்தத்துல அது கிடையாதுங்க. தனிநபர் துதிபாடுதல் RSS-க்கு அகேன்ஸ்ட். ஆனா அவங்க வந்து ஒரு ஆட்சி, அதோட ஒரு பிரதமர் வேட்பாளர், இப்படி ஒரு பிம்பத்தை பெருக்கிட்டாங்க. கடந்த ஒரு 3 வருடமா தான் மோடியோட பிம்பம் பெரிய அளவுக்கு பெருக்கப்பட்டிருக்கிறது. 2014-2019 பீரியட் இப்படி இல்ல. ஆமா, 2019 இருந்து ஆரம்பிக்கும் போது 2020 கோவிட் காலம், 2021 அதுல எல்லாம் பெரிய அளவுக்கு இல்ல. 2021 வரை பாத்தீங்கன்னா மோடி தான் எல்லாமே, அது RSS விரும்பல, ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவங்களால. அப்போ கண்டிப்பா தோல்வி ஏற்பட்டா தோல்விக்கான காரணத்தை அலசுவாங்க. மத்த கட்சி மாதிரி கிடையாது, உடனடியா வந்து RSS வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணும். ஆமா, அப்போ மோடிங்கிற தனிநபர் டாமினேஷன் தான் காரணங்கிற முடிவுக்கு வரும். அப்படின்னா மோடிக்கான அந்த வாய்ப்பு குறைவு தானே, அதாவது ஃபுல் மெஜாரிட்டி, குறைந்தபட்சம் போன தடவை வெற்றி பெற்ற சீட்டு, அதாவது 300வது வரணுங்க. 300 வரல அப்படின்னா மோடி வந்து நிச்சயமா இல்ல, அரசியல் ஆட்டத்திலே இல்ல. ஓகே சார், அப்படின்னா RSS யார சார் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? அது தெரியலங்க, ஏன்னா கட்கரி வந்து RSS ஓட செல்லப்பிள்ளை, அவர் நாக்பூர் எம்பியா நிக்கிறாரு, நாக்பூர்காரரு, பாம்பே மகாராஷ்டிரா மாநில தலைவராக இருக்கும்போது எனக்கு தெரியும். ஆனா அவருக்கும் உடல் நலம்லாம் சரியில்லை, அவர் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காரான்னு தெரியல. யோகி மாதிரியான புதிய தலைவர்கள் அவங்களையும் கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருப்பாங்க, ஆனா யோகிக்கும் பெரிய எதிர்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பிஜேபி வந்து எந்த மாதிரி பில்டப் ஆயிருக்குன்னா, மோடியும் அமித்ஷாவும் இல்லைன்னா பிஜேபி இல்லைங்கிற மாதிரி பில்டப் ஆயிருக்கு. அது நல்லது இல்லை ஆக்சுவலா பிஜேபி. ஒற்றைமைப்படுத்தி போயிட்டாங்க, மோடி தான் பாஜக தான் மோடிங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஆமா, மோடி தான், மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து பாஜக மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு 150-130 பெற முடியும், மத்தவங்க எல்லாமே வந்து 3 டிஜிட்டுக்கு வரவே முடியாது. அவங்க எல்லாமே மாநில கட்சிகள் தான், மாநில கட்சிகள் தான், 20-25 இல்ல 30 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிப்பாங்க. ஆம் ஆத்மி இவ்வளவு சொன்னாலும் அவங்க எவ்வளவு ஜெயிச்சிட போறாங்க? அதே பஞ்சாப் ஹரியானா டெல்லி தானே, ஹரியானால கூட அவங்க 1 தொகுதி குருஷேத்ரா மட்டும் தானே போட்டியே போடுறாங்க. சோ மேக்சிமம் பஞ்சாப், டெல்லியில 4 தொகுதி போட்டி போடுறாங்க, 4-3 ஜெயிச்சா மேக்சிமம் அவங்களால எவ்வளவு அட்டைன் பண்ண முடியும்? ஒரு 20 தொகுதி இல்ல 18 தொகுதி அவ்வளவுதான் வரும். இங்க தமிழ்நாட்டுல திமுக ஒரு 20 தொகுதி அவ்வளவுதானே வரும். யாரா இருந்தாலுங்க
50 கூட வர்றதுக்கு வழியே இல்லை, இல்லதான் வழியே இல்லையா, 40 கூட வர்றதுக்கு வழி இல்லை, வேற வழி இல்லை. மம்தாவே எவ்வளவு ஜெயிச்சிட முடியும்? அப்போ அனைவரும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஒற்றுமையா நகரணும். அது வந்து எதிர்கட்சிகளோட பிரச்சனை, மாநில கட்சிகள் எல்லாமே அந்த ஆட்சி அதிகாரத்துல அவங்க பங்கு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப மன்மோகன் சிங் மாதிரியான ஒரு ஒயில்டு கார்டு என்ட்ரி வரணும் உள்ள. ஓகே, யூபிஏ ஒன்னோட சக்சஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யாருமே பெரிய அளவுக்கு ஃபீல்டு பாலிடிக்ஸ்ல இல்லாத ஒரு மன்மோகன் சிங் வந்தாரு. 5-10 வருஷம் அந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியில ஒன்றா அமைஞ்சது. சோனியா காந்தி வந்திருந்தாங்கன்னா கூட அந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு, வாய்ப்பு இல்லதான். எல்லாத்துக்குமான பதிலும் June 4 நமக்கு. அந்த இதெல்லாம் யோசிச்சுதாங்க ஸ்டாக் மார்க்கெட் விழுது. பல கேள்விகளை வந்து முன்னெச்சரிக்கையும் சார், அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் June 4 நமக்கு தெரிஞ்சிடும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.